ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். நம்ம ஆன்லைனில் ஆசாசியாக ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிருப்போம். ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்று, அது வந்தது ஒன்றா இருக்கும். அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவை பார்த்து தான் நம்ம ஆர்டரே பண்ணியிருப்போம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரியாலிட்டிங்கிற போல நம்ம ஆர்டர் பண்ணதுக்கும் வந்ததுக்கும் துளி கூட சம்மந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட ஃபன்னியான சம்பவங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ஆன்லைன் ஷாப்பிங் ஃபெயில்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொன்னான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அமெரிக்காவில் ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவரோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண ஒரு பில்லோவை ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆனால் அது என்ன லட்சணத்தில் வந்திருக்கு நீங்களே பாருங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட் வரையணும் தலைவர் வந்து வேற லெவல் இருக்கிற ஒரு தங்கச்சி அவங்களோட அக்காவுக்கு ஆசை ஆசையாக இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸும் பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனால் இது வந்த லட்சணம் தான். அந்த கொடுமையாக வாயில் எப்படி சொல்லுவேன், நீங்களே பாருங்க. யாராவது மனநல பாதிக்கப்பட்ட மனோபாலம் மாரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உங்க அக்கா. அக்கா போட்டிருக்க ட்ரெஸ் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கு. டிசைன்லாம் ஓகே தான், பட் சைஸ் தான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே குட்டியா இருக்கு. இதை விட இன்னொரு ஸ்பெஷலைட் இருக்கு. ஒருத்தர் அமேசானில் இந்த ஜிம் பண்ணினா ஆர்டர் பண்ணிருக்காரு. அவருக்கு அந்த ப்ராடக்ட்டும் வந்திருக்கு, அதை அவர் எடுத்து ஃபோட்டோ வேற போட்டிருக்காரு பாருங்க. அவரோட மனதைரியத்தை பாராட்டணும் நம்ம. என்னடா இது, ஏதோ கிளப்ல பொண்ணுங்க போட்டுக்கிட்டு கிளு கிளப்பா டான்ஸ் ஆடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அதையும் அந்த ஆளு போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான் பாத்தீங்களா. அத்த பேயில போவான், வாங்கில போவான், செத்த பயல. என்னையும் எடுத்து ஆய்வுக்கு வந்து அனுப்பி விட்டுக்காமல, செத்த பயல. குளிர்காலம் வரப்போதுன்னு ஒரு ஃபேமிலி இந்த பெட்ஷீட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஃபோட்டோவில் என்னவோ நல்லா தான் இருக்குது, ஆனால் அது அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இது வெறும் நார் மட்டும்தான் இருக்குது, ஒருவேளை அவங்களே பின்னிக்கணுமோ. இதுக்கு தான் சொல்லுவாங்க, மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து மயங்கிடக்கூடாது, ஆன்லைன் ஃபோட்டோவை பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்னு. இதில் தாண்டா தெரியுது உங்கள் ஊழலுக்கு. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. மேலே இருக்கிற அந்த இமேஜை பார்த்து தான் அவங்க ஆன்லைனில் அந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து குளிர்க்கதமாக கையெல்லாம் விட்டுக்கிற மாதிரி கீழே தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கிறத பாருங்களேன். ஏண்டா பாக்கெட்டை எங்கே வைக்க சொன்னால் எங்கடா வச்சுருக்கீங்க, அங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்களே, அங்கே கையை விட்டு என்னடா பண்ண போகிறாங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஏண்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்கே பிடிச்சா தூக்குவியா. இந்த அழகான க்யூட்டான பாண்டா பொம்மையை ஒருத்தங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, பட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்களே பாருங்கள், ஃபோட்டோவில் மட்டும் அவ்வளோ பெருசு காமிச்சானுங்க, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா தம்மா துண்டு தான் இருக்குது. என்ன புத்தாட்டாது, உங்கள் பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சி போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இந்த சார்கோல் மாஸ்க்கை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதில் இந்த ரெண்டு ஓட்டையும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் ஒரு ஓட்டை பார்த்தீங்கன்னா வாய்க்கும் வர மாதிரி சைஸில் இருக்கணும். ஆனால் அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா. அதை பார்க்கறது முடியும் மனசு கொஞ்சம் திடமா கேட்குங்க, ஏன்னா அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன வேணா ஆகலாம். Hey, I'll come look at this. என்னடா அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் பில்லி சூனியம் வச்சிட்டாங்களான்னு நினைக்காதீங்க. அவங்க ஆர்டர் பண்ண அந்த சார்கோல் மாஸ்க் அந்த சைஸில் தான் வந்திருக்கு அவங்களுக்கு, அதனால் நெத்தியில் மட்டும்தான் ஒட்ட முடிஞ்சிருக்கு. இங்க ஒரு பையன் அந்த டிஷர்ட்ல போட்டிருக்க கோட்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் ஆர்டர் பண்றப்பல அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸ்டாப் பிரிட்டெண்டிங் யுவர் ரேசிசம் இஸ் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அவருக்கு வந்திருக்கிற டிஷர்ட்ல மற்ற வேர்ட்ஸ் எல்லாமே டிம்மா தெரியுது, அந்த ரேசிசம் மட்டும் தான் ஹைலைட்டா தெரியுது. அவர் வேற கலர் சூஸ் பண்ணிருக்கணும். ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் ட்ரெஸ்ஸாக ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதனோ அந்த ரைட் சைடில் இருக்கிற எல்லோ ட்ரெஸ் தான். ஏண்டா இதை போட்டு அவங்க எப்படா வெளில போக முடியும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட பேர் ஒளிவு மறைவில்லா ட்ரெஸ். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இதே போல் இன்னொரு பொண்ணு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கலர் கலரான ஷார்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆனால் அவனுங்க கலர் கலரான ஜட்டி அனுப்பி வச்சிருக்கானுங்க. நான் போகிறேன், நான் போகிறேன், போகிறேன். வீட்டில் வைக்கிறதுக்கு அழகான ஒரு பிரிடேட்டர் சிலையை ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதில் நல்லா தலையில் முடி போல அந்த இலையெல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கிற ப்ராடக்ட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போமா.
பிரிடேட்டர் சிலையோட ஷேப்லாம் என்னமோ கரெக்டாக தான் வந்திருக்கு, ஆனால் என்ன தலையில் அந்த முடி தான் கொட்டி போயிடுச்சு. இந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. சரி நல்லா இருக்கே ஆர்டர் பண்ணி பார்ப்போன்னு ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வளையம் போல் இருக்குது. என்ன அந்த வளையத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டானுங்க. இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு இப்படியாலே வரையணும் என்ன பாரு. ஒரு அங்கிள் என்ன பண்ணிருக்காரு, இந்த பூ போட்ட டிஷர்ட் நல்லா இருக்கே அப்படின்னு நம்பி அந்த போட்டோவை பார்த்து ஏமாந்து ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு வந்திருக்கிறது இதோ. டிஷர்ட் அனுப்ப சொன்னா நைட்டி அனுப்பியிருக்கானுங்க. அதையும் வந்தாலும் போட்டு போட்டோ எடுத்து போட்டிருக்காரு பாத்தீங்களா. என்னடா இது டெட்பூலுக்கு வந்த சோதனை. டெட்பூல் ஃபேன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்கப்பா. ஏன்டா லெஃப்ட் சைடில் இருக்கிற காஸ்ட்யூம் என்ன, ரைட் சைடில் இருக்கிற காஸ்ட்யூம் என்ன, ஏதோ டயரை நசுன தவளை போல இருக்கே. இல்லை இல்லை இதை பார்க்குறதுக்கு ராட்சசன் படத்தில் முதல்ல ஒரு பொண்ணை கொண்டு அந்த டனலில் போட்டிருப்பானுங்க பாருங்க, அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதே போலே இருக்குது அந்த காஸ்ட்யூமை பார்க்குறதுக்கு, அந்த வாயும் கண்ணும். அவர் ஆர்டர் பண்ணதுமோ அவர் கால் சைஸுக்கு தான் ஒரு பேண்ட்டு, ஆனால் வந்திருக்கிறது அவர் கட்ட விரல் சைஸுக்கு தான் இருக்குது. மேல இருக்கிற ஷூ என்னவோ பார்க்க நல்லதா இருக்கு, யாரா இருந்தாலும் நம்பி ஆர்டர் பண்ண தான் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கத பாருங்களேன், ஏதோ குழந்தை போடுற ஷூ எல்லாம் அனுப்பி வச்சிருக்கானுங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அடுத்து பார்க்குற ஆன்லைன் ப்ராடக்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் தான். இதில் ஏறி குளிக்கலாம் முடியாது, காலை மட்டும் தான் நினச்சிக்க முடியும் போல. அதனால தான் இந்த ஆர்டர் பண்ணவங்க நக்கலாக காலை மட்டும் உள்ள விட்டு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதை அவனுங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சைஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கணும். ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்குதே. ஐயோ துயரமே. ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு கூலிங் கிளாஸும் ஆர்டர் பண்ணிருக்காரு. அதுக்கு துளி கூட சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு காஸ்டியூம் அனுப்பி வச்சிருக்கீங்களாடா. அதையும் போட்டுட்டு நிற்கிறான் பாருங்க அவன். வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். அடுத்து ஒருத்தர் இந்த அழகான ஹை ஹீல்ஸ் பூட் ஷூவை ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்த ஆன்லைன் ஆர்டர்ஸை விட இது எவ்வளோ தேவலாம். ஏன்னா இவர் ஒரு செட்டு ஷூ ஆர்டர் பண்ணிருக்காரு. சேம் டிசைன் வந்திருக்கு, சேம் ரெண்டு ஷூ வந்திருக்கு. ஆனால் என்ன ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்ல போடுற ஷூ அனுப்பி விட்டுறானுங்க. இதேமாரி இன்னொருத்தருக்கும் ரெண்டு ரைட் ஷூ போயிருக்கும், அவரும் ஏமாந்துருப்பாரு பாவம். அடுத்து இந்த பாக்ஸில் போட்டிருக்க FUCK அப்படிங்கிற மக்கை வந்து அவர் ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆனால் மக்கில் பார்த்தீங்கன்னா FNCKன்னு இருக்கு. இருந்தாலும் இதை பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க அதில் என்ன வேர்டு இருக்குன்ட்டு. கடைசியாக இந்த மேஜிக் மக்கை ஒருத்தர் ஆர்டர் பண்ணிருக்காரு. அதில் ஹாட்டான வாட்டர் ஏதாச்சும் ஊற்றணும் அப்படின்னா அதில் பல்ப் எரியற போல டிசைனில் வரும் போல். ஆனால் அவருக்கு அனுப்பிவிட்டுருக்கிற பார்சலில் அந்த இமேஜையே அப்படியே அதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அடா பாவீங்களா டேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்யவும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், மறக்காமல் நம்ம மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.